முதல்ல அனைத்து ஊடக நண்பர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். தமிழ்நாட்டில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று ஆட்சியை அமைச்சிருக்கு. புதிய அமைச்சரவை என்னுடைய தலைமையில் அமைந்திருக்கு. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றதற்கு பிறகு முதன் முதல்ல டெல்லி தலைநகருக்கு நான் வந்திருக்கிறேன். இந்த மாலை நேரத்தில் இங்கே வர்றதுக்கு முன்னாடி பிரதமர் மாநில நரேந்திர மோடி அவர்களை சந்திச்சுட்டு வந்திருக்கிறேன். கொரோனா என்ற பெருந்தொற்று பெரிய அளவுக்கு பரவி கொண்டிருந்த காரணத்தினால பதவியேற்றுக்கிட்ட உடனே பிரதமரை வந்து என்னால் சந்திக்க முடியல. முன்கூட்டி வந்து நியாயமாக சந்திச்சிருக்கணும், அதனால் அந்த வாய்ப்பை நான் பெற முடியல. இப்போ வந்து தொற்று வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க குறைஞ்சிக்கிட்டு வரக்கூடிய நிலையில் இருக்கு. அதனால் பிரதமரிடத்தில் நான் நேரம் கேட்டேன். அவரும் நேரத்தை ஒதுக்கி கொடுத்து அதை ஒதுக்கி தந்த அந்த நேரத்தை பயன்படுத்தி பிரதமரை வந்து சந்திச்சு வந்திருக்கிறோம். பிரதமருடைய சந்திப்பு என்பது ஒரு மகிழ்ச்சியான சந்திப்பாக, இன்னும் சொல்ல போனால் மன நிறைவே தரக்கூடிய சந்திப்பாக இருந்தது என்பதை நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். அவர் எனக்கு போன உடனே முதல்ல வாழ்த்துக்களை சொன்னார். முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய தமிழகத்துடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய எனக்கு வாழ்த்து சொன்னார். அந்த வாழ்த்தை பெற்று அவருக்கு நான் என்னுடைய நன்றியை சொல்லியிருக்கிறேன். தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி திட்டங்களுக்கு முழு ஒத்துழைப்பு தருவேன் அப்படிங்கிற உறுதிமொழியை அவர் எங்களுக்கு வழங்கியிருக்கிறாரு. எந்த கோரிக்கையாக இருந்தாலும் என்னோட எந்த நேரத்திலும் தொடர்பு கொள்ளலாம் என்பதையும் வெளிப்படையாகவே எங்களுடைய சொல்லியிருக்கிறாரு. தமிழ்நாட்டுக்கு தேவையான திட்டங்களையும் கோரிக்கைகளையும் முழுமையாக தயாரித்து அவர்கிட்ட மெமரண்டம் கொடுத்துருக்குறோம். அதை முழுமையாக இப்போ சொல்ல எனக்கு நேரம் இல்லை. அதனால் தலைப்புச் செய்தியாக உங்களுக்கு சொல்ல விரும்புவது, முக்கியமாக கூடுதலான தடுப்பூசியை தமிழ்நாட்டுக்கு வழங்கணும். செங்கல்பட்டு மற்றும் ஊட்டியில் இருக்கக்கூடிய தடுப்பூசி நிறுவனங்கள், தொழிற்சாலைகள் அதை உடனடியாக செயல்பட வைக்கணும். அதேபோல் தமிழ்நாட்டிற்கு வர வேண்டிய நிதி ஆதாரங்களை ஒன்றிய அரசு முழுமையாக வழங்கணும். ஜிஎஸ்டி வரி பாக்கி தொகையை முழுமையாக தமிழ்நாட்டிற்கு தரணும். நீர் பிரச்சனையும் எடுத்து சொல்லியிருக்கிறோம். நீட் உள்ளிட்ட அனைத்து நுழைவுத் தேர்வுகளும் ரத்து செய்யப்பட வேண்டும். திருக்குறள் தேசிய நூலாக அறிவிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை எடுத்து வச்சிருக்கிறோம். காவேரி நீருக்கு தடையாக இருக்கக்கூடிய மேகதாது அணை திட்டத்துக்கான அனுமதியை ரத்து செய்யணும் அப்படிங்கிற கோரிக்கை சொல்லியிருக்கிறோம். முல்லை பெரியாரனுடைய நீர்மட்டம் 152 அடியாக உயர்த்தப்பட வேண்டும். கோதாவரி காவேரி இணைப்பு, காவேரி குண்டாறு இணைப்பு திட்டங்களுக்கு முன்னுரிமை தர வேண்டும். இலங்கை கடற்படையினால் தொல்லைக்கு உள்ளாகி வரக்கூடிய தமிழ்நாடு மீனவர்கள் பாதிக்கப்படுவதற்கு ஒரு நிரந்தர தீர்வை காண வேண்டும். கச்சத்தீவு மீட்கப்பட வேண்டும். புதிய மின்சார சட்டம் விலக்கிக் கொள்ளப்பட வேண்டும். ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு இருக்கக்கூடிய மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையை விரைவில் அமைக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் கோவையில் எய்ம்ஸ் மருத்துவமனை ஒன்றை அமைப்பதற்கான திட்டத்தை அவங்க முன்னெடுத்து முயற்சிக்க வேண்டும். மருத்துவக் கல்வியில் இதர பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீடு தரப்பட வேண்டும். ஜவுளி பூங்காக்கள் அமைக்கப்பட வேண்டும். அறிவிக்கப்பட்ட பாதுகாப்புத்துறை தொழிற்சாலைகள் அமைக்கப்பட வேண்டும். புதிய கல்விக் கொள்கையை திரும்ப பெற வேண்டும். நாடு முழுவதும் இலவச மற்றும் கட்டாய கல்வியை உறுதிப்படுத்த வேண்டும். கொரோனா காலத்தில் வாழ்வாதாரம் இழந்த மக்களுக்கு பல்வேறு சலுகைகளை ஒன்றிய அரசு வழங்கிட வேண்டும். சென்னை மெட்ரோ ரயில் 2 திட்டத்தை உடனடியாக செயல்படுத்த வேண்டும்.
ஈழத்திலிருந்து அகதிகளாக வந்து தமிழ்நாட்டில் வாழக்கூடிய மக்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்கப்பட வேண்டும். சென்னை உயர்நீதிமன்றத்தின் வழக்காடு மொழியாக தமிழ் அறிவிக்கப்பட வேண்டும். செம்மொழி தமிழாய்வு நிறுவனம் சீரமைக்கப்பட வேண்டும். உலக பல்கலைக்கழகங்களில் தமிழ் இருக்கைகள் அமைக்கப்பட வேண்டும். இடஒதுக்கீடு எனப்படும் சமூக நிதியின் அளவு கூட மாநிலங்களை நிர்ணயித்துக் கொள்ளக்கூடிய உரிமை தந்தாக வேண்டும். சேது சமுத்திர திட்டம் அமல்படுத்தப்பட வேண்டும். பல்வேறு நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள், விமான நிலையங்கள், மேம்பாட்டு திட்டங்கள், நாடாளுமன்றத்திலையும் சட்டமன்றத்திலையும் பெண்களுக்கு 33 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கக்கூடிய சட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும். ரயில்வே திட்டங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும். குடியுரிமை திருத்தச் சட்டம், 3 வேளாண் சட்டங்கள் திரும்பப் பெற வேண்டும். இப்படி பல்வேறு கோரிக்கைகளை பிரதமர் மோடி அவர்களிடத்தில் நாங்கள் மெமரண்டமாக கொடுத்திருக்கிறோம். சில செய்திகளை தலைப்புச் செய்திகளாக இடத்தில் நேரடியாக சொல்லியிருக்கிறோம். இதில் பல பிரச்சனைகள் நேரடியாக ஒன்றிய அரசு செய்ய வேண்டிய பிரச்சனைகள், இன்னும் பல மாநில அரசின் எங்களுக்கு அனுமதி வழங்க வேண்டிய பிரச்சனைகள், சில பிரச்சனைகள் ரெண்டு அரசுகளும் இணைந்து செய்ய வேண்டியது இருக்கு. எனவே ஒன்றிய அரசும் தமிழ்நாடு அரசும் இணைந்து இந்த கோரிக்கைகளை படிப்படியாக நிறைவேற்றணும், நிறைவேற்ற முடியும் என்ற நம்பிக்கையை எனது இந்த டெல்லி பயணம் எனக்கு கொடுத்துருக்கு அப்படின்னு நான் நம்புகிறேன். இப்போ வச்சிருக்க கோரிக்கைகளை ஒவ்வொன்றா நிறைவேற்ற ஒன்றிய அரசுக்கு தொடர்ந்து, இன்னைக்கு மட்டும் இல்லை, தொடர்ந்து நாங்கள் அழுத்தம் கொடுப்போம். அப்படி கொடுக்கிற நேரத்தில் இந்த தலைநகரில் இருக்கக்கூடிய தமிழ் ஊடகங்கள் நீங்களும் தமிழ்நாட்டு மக்களுக்காக வாதாடணும் அப்படிங்கிற என்னுடைய அன்பான கோரிக்கையை இந்த நேரத்தில் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த அளவோடு பிரதமரிடத்தில் எடுத்து சொன்ன இந்த கோரிக்கைகளை சுட்டி காட்டியிருக்கிறேன். வேறு ஏதாவது கேட்கணும்னு நினச்சிங்கன்னா கேட்கணும். கச்சத்தீவாகட்டும், மீனவர் பிரச்சனையாகட்டும், ஸோ கடந்த 5 வருடங்களாகவும் அதற்கு முன்னாடியும் நிறைவேற்றப்படாத திட்டங்களாகவும் அறிவிப்புகளாகவும் இருந்த இது இனி வரக்கூடிய நாட்களில் மட்டும் எப்படி நிறைவேற்றப்படும்னு எந்த அளவில் நம்புறது, அதுக்கான நம்பிக்கையை நீங்கள் தமிழ்நாடு மக்களுக்கு எந்த வகையில் கொடுக்க போறீங்க சார்? நாங்கள் டீட்டெயிலாக கொடுத்தது மட்டும் இல்லை, காரண காரியங்களையும் சொல்லியிருக்கிறோம். நான் வந்து முழுசாக அது சம்பந்தப்பட்ட அமைச்சர்களோடு அதிகாரிகளோடு கலந்து பேசி நிச்சயமாக நல்ல முடிவு எடுப்பேன், நம்பிக்கையோடு இருங்க அப்படிங்கிற உறுதி கொடுத்துருக்கிறார். அந்த நம்பிக்கையில் தான் நாங்கள் இருக்கிறோம். எங்களை ஆளாக்கிய தலைவர் கலைஞர் அவர்கள் சொன்னது, உறவுக்கு கை கொடுப்போம், உரிமைக்கு குரல் கொடுப்போம். அந்த அடிப்படையில் எங்களுடைய நடைமுறை நிச்சயமா இருக்கும். சார், 7 பேர் தலையில தமிழக அரசினுடைய தற்போதைய நிலைப்பாடு என்ன? ஒரு நீண்ட கால பரோல் அவங்களுக்கு வழங்கலாம், விடுவிப்புக்கு பதிலா அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. தமிழகத்தின் ஆளுநர் வந்து குடியரசுத் தலைவர் கணிச்சு வச்சுட்டாரு, அதனால் குடியரசுத் தலைவருக்கு நினைவுபடுத்த பொறுப்பு பந்து அனுப்பிச்சிருக்கிறோம். இப்போ அது நீதிமன்றத்தில் இருக்கு, அது போகிற போக்கை பார்த்துக்கிட்டு அதுக்கு பிறகு எங்களுடைய முறையை நாங்கள் கடைபிடிப்போம். அதாவது தமிழ்நாட்டுக்கு போதுமான தடுப்பூசி இதுவரைக்கும் வழங்கலைங்கிறது உண்மைதான், நம்ம இருக்கல. ஆனால் அதுக்கும் இந்த கோரிக்கையில் வச்சிருக்கோம், தடுப்பூசி போதுமானவர்களுக்கு வழங்கணும்னு சொல்லி அவரும் வழங்குறதா உறுதியளிச்சிருக்கிறாரு. அப்பப்போ தொலைபேசியிலே பிரதமரிடத்திலையும் சம்பந்தப்பட்ட அமைச்சர்களிடத்திலையும் தொலைபேசியிலையும் நாங்கள் பேசி கொண்டிருக்கிறோம். அப்பப்போ அனுப்பிச்சு வைக்கிறாங்க, அவங்களுக்கு இருக்கிற கஷ்டத்தை சொல்கிறாங்க. இருந்தாலும் செங்கல்பட்டில் இருக்கிற, நீலகிரி மாவட்டத்தில் இருக்கிற தடுப்பூசி மருந்து தயாரிக்கிற தொழிற்சாலைகளை ஏற்கனவே இதை ஓரளவுக்கு சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த முயற்சியிலும் ஈடுபட வேணும்ங்கிற கோரிக்கை தொடர்ந்து வச்சுக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கும் பிரதமரிடத்தில் அதையும் சொல்லியிருக்கோம். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். சார், டிஎம்கே மேனிஃபெஸ்டோவில் மகளிருக்கு 1000 ரூபாய் உரிமை தொகையும் முதியோருக்கான உதவித்தொகை 1500 உயர்த்தப்படும் சொல்லியிருந்தீங்க. அது தொடர்பாக இன்னைக்கு பிரதமருடனான கோரிக்கையில் நிதியுதவி கொடுக்கணும்னு கேட்டிருக்கீங்களா? தமிழகத்தில் அந்த திட்டங்கள் எப்போது செயல்படுத்தப்பட வாய்ப்பு இருக்கு? ஆட்சிக்கு வந்து 40 நாள் ஆயிருக்கு.
எந்த அளவுக்கு தேர்தல் நேரத்தை அறிவித்த உறுதிமொழியை காப்பாற்றிக்கிட்டு இருக்கோங்கிறது உங்களுக்கு தெரியும். நிச்சயமாக தேர்தல் நேரத்தை என்ன சொன்ன உறுதிமொழிகளும் வாக்குறுதிகளையும் படிப்படியாக நிறைவேற்றுகிற முயற்சி நாங்கள் ஈடுபடுவோம். அதற்கான முயற்சியில் தொடர்ந்து ஈடுபட்டுருக்கோம். சார், இந்தியா ஹெட் சார்பாக உங்களுக்கு வணக்கம். தடுப்பூசி பற்றி தான் என்னோட க்வெஸ்சனும். இப்போ வந்து 2 நாள் முதல் 600,000 சொச்சம் தடுப்பூசி அவங்க மத்திய அரசு கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த கடந்த 1 மாதத்தில் வேக்சினேஷன் டிரைவை ஸ்டாப் பண்ணுறதா இருந்துச்சு. ஸோ எனக்கு நான் என்ன கேட்குறேன்னா, இது ஒரு மாதிரி ஒரு டிரான்ஸ்பெரன்சி, ஒரு கிளாரிட்டி எப்போ வரும்னு உங்களுக்கு தோணுது? அது வந்து முறையாக கேட்குற அளவுக்கு கொடுத்துட்டாங்கன்னா அந்த டிரான்ஸ்பெரன்சி கரெக்டாக வந்துடும். தடுப்பூசி பற்றாக்குறையை கூட சொல்லக்கூடாதுன்னு ஒன்றிய அரசு சொல்லிக்கிட்டு இருக்கு. ஹலோ, அதுலேருந்து நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியதுதான். இதுக்கு மாதிரி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை சார். 10 ஆண்டுகளுக்கு பிறகு நம்ம திமுக வந்து நீங்கள் நிறைய மக்களுக்கு நிறைய தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்து நீங்கள் முதல்வராக பதவியேற்றிருக்கீங்க. முதல்ல டெல்லி தமிழ் பத்திரிகையாளர்கள் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தில் கடந்த ஆட்சியின் போது, இந்த ஊரடங்கின் போது டாஸ்மாக் கடைகளை அகற்ற வேண்டும், ஒட்டுமொத்தமாக மூட வேண்டும் என்று ஒரு வாக்குறுதியை கொடுத்துருந்தீங்க. நீங்கள் வந்த பிறகு திரும்ப இருக்கீங்க, இது ஒட்டுமொத்தமாக மூடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? படிப்படியாக குறைக்கப்படுங்கிற அடிப்படையில் தான் சொல்லியிருக்கிறோம். அது படிப்படியாக நிச்சயம் குறைக்கப்படும். கடந்த கால ஆட்சியில் எப்படி குறைச்சிருந்திருக்கிறாங்களோ அதே அடிப்படையில் குறைக்கப்படும். ஆட்சிக்கு வராது. அப்படி வந்தாலும் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் திறமையான ஒரு முதலமைச்சராக செயல்பட மாட்டார் என்ற பலரும் வந்து புகார்களை தெரிவிச்சிருந்தாங்க. ஆனால் நீங்கள் பதவிக்கு வந்து இன்றைக்கு 42 நாட்கள் ஆகிறது. முதலமைச்சராக உங்களுடைய இந்த 42 நாட்களும் எவ்வாறு சென்று கொண்டிருக்கிறது? தேர்தலுக்கு முன்பு நீங்கள் முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டால் இது போன்ற நடவடிக்கைகள் எல்லாம் நான் செய்வேன், நடத்துவேன் என்ற ஒரு எண்ணத்தில் இது போன்ற நடவடிக்கைகள் எல்லாம் செஞ்சு கொடுங்க. ஏன்னா நீங்க பார்க்கும்போது 24 மணி நேரமும் நீங்க அங்க போறீங்க, இங்க போறீங்க, இப்ப டெல்லிக்கு எல்லாம் வந்திருக்கீங்க. சோ இது எவ்வாறு இதை வந்து நீங்க ஏற்கனவே திட்டமிட்டு நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்களா? ஒரே வரியில சொல்றேன், ஓட்டு போட்டவங்களுக்காக மட்டும் இல்ல, ஓட்டு போட்டவங்க மகிழ்ச்சி அடையணும், எங்களுக்கு ஓட்டு போடாதவங்க உங்களுக்கு ஓட்டு போடலன்னு வருத்தப்படணும். அப்படியே எங்களுடைய பணி இருக்கும். அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதை தான் நீங்கள் சொல்கிறீங்க.